ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த மார்வல் ஜோம்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாட்டில் நம்ம இருக்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு கதையை நம்ம முடிக்க போகிறோம். ரொம்பவே சுவாரஸ்யமாக போன பாட் போயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டையும் கண்டினியூ பண்ணி பாருங்கள், இல்லை கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ மின்னு மரணம் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் போயிட்டுருக்குது, இடையில கொஞ்ச நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் போட்டு வீடியோ போட்டு. ஸோ அந்த ஒரு சீரீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ அதையும் பார்ப்போம். அது போக நிறைய புதிய கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்க்காதான் போவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோம்பிஸ் இங்க முடிச்சிடலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உனக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் பீட்டர், என் பையனை பார்த்துக்கிறதுக்காக. கவலைப்படாத, நீயும் எங்கள்ல ஒருத்த மாதிரி தான். இல்லை வேண்டாம் வேண்டாம், அப்படி பண்ணாத மாம், சீக்கிரமாகவே. ஸோ பீட்டர் அலறி அடிச்சுட்டு எந்திரிக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியுது மீண்டும் அது ஒரு கனவு அப்படிங்கிறது. ஸோ பிளேடு, அந்த ரெண்டு பசங்க, பீட்டர், இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேனா அப்படிங்கிற ரோபோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பறந்துகிட்டு இருக்காங்க. அந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ரோபோட் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க சொன்னபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மெசேஜை, அந்த கோஆர்டினேட்ஸை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கண்டுபிடிக்க முடியாதா, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதா, கெலக்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணி ஒரு மாதிரி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பீட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு வழியில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற கூட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு. இப்போ பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இப்போ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமில் ஜாயின் பண்ணிடுறாரு. ஸோ இப்படி எல்லாருமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில சூப்பர் ஹீரோ, சில ஹியூமன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்கள அட்டாக் பண்ண வராங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில இடையூறுகள் அங்கே நேருது. ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா விழுவுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோம்பிஸ் இன்ஃபெக்ட் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வராங்க. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறாங்க, தாக்குப்பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த இடத்துல இன்னொரு ஒரு புது டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விவியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. அந்த விவியன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண தான் அந்த காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு விவியனுங்கிற கேரக்டர் ஒரு வகையான ரோபோட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த விவியன் கூட சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜோம்பிஸும் ஒரு மாதிரி அட்டாக் பண்ணி இவங்கள ஒரு மாதிரி சேஃபாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ பீட்டருக்கும் சரி அந்த பசங்களுக்கும் சரி இந்த விவியன் அவங்க கூட இருக்கிறவங்கள யாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஸோ இங்கே எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பேசிக்கிட்டே அப்படியே அந்த இடத்துக்குள்ளே போகும் பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர், பிளேட், அந்த பசங்களை ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிறை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி லாக் பண்ணிடுது. எதுக்காக எங்களை இப்படி பண்ணுறீங்க, நம்மளாம் ஒருத்தருக்கு ஒரு தெரிஞ்சவங்க தானே, எதுக்காக இப்படி எங்களை பிடிச்சி சிறை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆகிருக்கலாம், அது பிரச்சனையில் கூட முடியலாம், அதனால் ஒரு தற்காப்புக்காக சேஃப்டிக்காக தான் இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது உள்ள அடப்பட்டு கிடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கோபமாக தான் இருக்குது, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் உள்ள அந்த பசங்க இந்த பிரச்சனை எப்படியாவது சரி பண்ண முடியும், இந்த நோயை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிக்னலை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த விவியனுக்கும் சரி கூட இருக்கவங்களுக்கும் சரி அதில் பெருசாக ஒரு நம்பிக்கையும் கிடையாது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற பொழுது பீட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அதுதான் உண்மை, இருந்தாலுமே இவங்க கூட நான் ஏதோ ஒரு வகையில் ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத அவருமே அங்கே சொல்கிறாரு. அப்போ அந்த விவியன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, ஸோ இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையான நோய் கிடையாது, அது வந்து டிசீஸ் கிடையாது. ஸோ அது ஒரு வகையான நுண்ணுயிரி ஒட்டுனி, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடியில் இருக்கக்கூடிய செல்களை ஒரு மாதிரி தாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரீஆனிமேட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அது ஒரு மாதிரி உயிர்த்தலை வைக்குது. ஸோ இதுதான் இங்கே பிரச்சனையாக ஒரு மாதிரி மாறுது. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெலக்டர்ஸை ஒரு மாதிரி தாக்கி இருக்கணும். ஸோ அது தெரியாமல் நம்ம அவஞ்சர்ஸ்லாம் வந்து உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா அதனால் பாதிக்கப்பட்டு இப்போ இந்த பிரச்சனைங்கிறது ரொம்ப பெருசாக மாறி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை எல்லாமே பாதிக்கப்பட்டவங்கள சரி பண்ண முடியாது, ரொம்பவே கஷ்டம், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி விவியன் சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ அந்த ஃப்ராங்க்லின் சொல்கிறான், ஸோ எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்குது, என்னோடய அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு மாதிரி அங்கே பேசுகிறான். இப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திடீர்னு வந்து சத்தம் நான் கேட்குது. அந்த இடத்தையே உடச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு பட்டாலுமே வருது, சீஎல்க்கு, நம்ம அழுக்கு, அப்புறம் ரெட் அழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உடச்சிட்டு உள்ளே வராங்க. வெளியில் இருந்த இந்த நேனோ ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு மாதிரி அடிச்சு போட்டுறாங்க. ஆனால் ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் டேமேஜ் ஆனாலுமே திரும்ப அதால் ரீப்ரோக்ராமிங் ஒரு மாதிரி பண்ணிக்க முடியும், அந்த அளவுக்கு தான் அந்த ரோபோட்டை நீட்டாகவே வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அங்கே ஒரு பெரிய சண்டையாக அவங்களுக்குள்ள நடக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவியன்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது, அடைச்சி வச்சிருந்த அவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேனோ அப்படிங்கிற ரோபோட் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே ஏறி அங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. கீழே விவியனோட ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர்களுக்குள்ள ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது மீதி பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேனோ ரோபோட் மூலம் எப்படியா தப்பிக்கணும்னு பார்க்குற சமயத்தில்
நம்ம ஆளுக்கு வந்து அப்படியே பாஞ்சு அப்படியே பிடிக்க வராரு. அவர் நினைச்சா ஈஸியாகவே பிடிச்சிட முடியும். ஸோ அதான் அங்கே நடக்க போகுது. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவியன் தாங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் மாதிரி எதையே வச்சிருக்கா, அதை வந்து பார்த்தீங்கன்னா பீட்டர் கொடுக்குது. அது வேறு எதுவும் கிடையாது, அந்த ஒரு வெப்சூட்டர் தான். ஸோ பீட்டர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்தப்ப அதை தவறு விட்டுருக்கலாம், அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படியே எடுத்து வச்சுக்கோ போல இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீட்டர்கிட்ட வர தந்தது மட்டும் இல்லாமல் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கும் இந்த மாதிரி பாஞ்சு வரதை பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுக்கிறக்காக இவன் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு கூட ஒரு மாதிரி மோதுறக்காக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு தாவிடுறா. ஸோ அழுக்குக்கு அவளுக்கு அங்கே சண்டை நடக்குது. இவங்க எப்படியோ சேஃபாக அந்த இடத்த விட்டு ஒரு மாதிரி வெளியில் வந்துடுறாங்க. இப்போ அந்த ரோபோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அதே பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த சிக்னல் அந்த கோஆர்டினேட்டையும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் பீட்டருக்கு ஒரு டவுட்டு. ஸோ ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல தானே நல்லா சிக்னல் கிடைக்கும், இங்கே தான் யாருமே கிடையாதே, நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்னு ஒரு முட்டாள்தனமாக எதை தேடி போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா வேற ஒரு இடம் இருக்குது அப்படின்னு அந்த ஃப்ராங்க்லின் வந்து சொல்கிறான். அது அட்லாண்டிஸ் காலனி, அதாவது அட்லாண்டிஸ் நகரத்துக்கு போனோம்னா அங்கே வந்து யாராவது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நோ, நீ அவனை இன்ஃபெக்ட் பண்ணிட்டேன். இவன் இப்போ என்னோடய ஃபேமிலி பீட்டர், நீ ஒன்றும் கவலைப்படாத, இவன் ரொம்ப பலசாலி, இவனால் சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ லக்கி தான், கூடிய சீக்கிரத்தில் மேரேஜினுமே அவன் கூட வந்து சேர்ந்துக்க போகிறான். அவனை நிறுத்துங்க. நல்லா இருக்கியா பிராங்க்லின், உனக்கு ஒன்றும் இல்லை, எழுந்திரி, ஒன்றும் இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிஸ் அந்த ஒரு இடத்துக்குமே போயிடுறாங்க. அங்கே போய் இறங்குறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே இருக்க மாதிரி தெரியல, ஒரே அமைதியாக தான் இருக்குது, யாரையும் காணோம். அந்த சமயத்தில் திடீர்னு அங்கே பக்கத்தில் இருக்க கடலில் இருந்து ஏதோ சத்தம் மாதிரி கேட்குது. ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட இன்ஃபெக்ட் ஆகிதான் வருது. கூடவே சுற்றி நிறைய ஜோம்பிஸுமே அங்கே வந்தோடனே இவங்க எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாங்க. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. அங்கே எலிவேட்டர் ஒன்று இருக்குது, அது மூலமாக கீழே போனால் அந்த அட்லாண்டிஸ் நகரத்துக்கு இவங்களால் போக முடியும். அதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேனோ ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டுக்குள்ளே எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் கீழே இறங்கிடுறாங்க. ஆனால் உள்ளே இறங்கினப்ப உள்ளே யாரையுமே இல்லை. ஸோ அந்த பசங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் இப்போ இப்படி வந்திருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே இல்லை அப்படின்னு அவங்களுக்குமே ஒரு வகையான நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படியே அந்த இடத்துல அப்படி அப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யாரோ ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கிலியெல்லாம் பிணைக்கப்பட்டு அப்படி இருக்குது அப்படி மோசமான நிலையில் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது அது வேறு யாரும் கிடையாது, அது நம்ம லோகன் அப்படிங்கிறது. லோகனை விடுவிச்சு ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்காரு. கண் வந்து அவருக்கு தெரியல, மோசமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ எப்படியாவது லோகனை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல அந்த சூப்பர் பவர் இருக்கக்கூடிய அந்த லேடி ஸ்வாடை வச்சுக்கிட்டு வந்து இன்ஃபெக்ட் ஆகி தான் அவ்வளோ அங்கே இருக்கிறா. அந்த சமயத்தில் தடுக்கிறக்காக அந்த நேனோ ரோபோட் வந்து அங்கே வரப்ப தன்னோட ஸ்வாடு மூலமாக அந்த நேனோ ரோபோட்டை வந்து திரும்ப வந்து ஒரு மாதிரி ரெண்டு துண்டை அப்படியே உடச்சி போட்டுறா. ஸோ அதை பார்த்தோன்னே அங்கே இருக்கவங்க எல்லாருமே அந்த லேடி ஒரு மாதிரி தாக்குறதா இருந்தாலுமே அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே அடைச்சி வச்சிடறா. ஒரு ஷீல்டு மாதிரி அவங்கள ஒரு மாதிரி கவர் பண்ணிவிடு ஏதோ ஒன்று வந்து. ஸோ அந்த சமயத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வராங்க. பாதிக்கப்பட்ட எல்லாருமே கலெக்டர்ஸ் முத கொண்டு அங்கே தான் இருக்குது. இவங்களுக்கு கிடைச்ச சிக்னல் கரெக்டு, அதன்படி இவங்க வந்திருக்காங்க. அந்த கலெக்டர்ஸாக இருக்கட்டும், அது மூலமாக பாதிக்கப்பட்ட எல்லா அவெஞ்சர் சூப்பர் ஹீரோஸுமே வந்து அங்கே தான் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ அங்கே ஃபேன்டாஸ்டிக் ஃபோரும் சுசன் ஸ்டாமுமே இருக்கிறாங்க. சுசன் ஸ்டாம் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே லாக் பண்ணி வச்சுருந்தவங்களில் தன்னோட பையனான ஃப்ராங்க்லினை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் எடுக்கிறான். ஸோ எங்கள் கூட சேரதுக்கான நேரம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்க்லினை ஒரு மாதிரி வெளியில் எடுத்துடுறாங்க. அது ஸ்பைடருக்கும் சரி, அங்கே இருந்த வெலரியாவுக்கும் சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரச்சனையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சர்ஃபர் அப்புறம் அந்த லேடி அங்கே இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ கலெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஃபார்மை வந்து தேடிக்கிறக்காக சில பிளானட்ஸை உட்கொள்ளக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்ல, கிட்டத்தட்ட செலஸ்டியல்ஸ் மாதிரி தான். ஆனால் செலஸ்டியல்ஸ்க்கும் இந்த ஒரு கேலக்டஸ்க்குமே டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. செலஸ்டியலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல்ஸ் படத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நார்மலாக கேலக்டர்ஸ் அப்படி பண்ணும்பொழுது இந்த தரக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேலக்டர்ஸோட அந்த ஒரு ஆர்கனிசம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணுயிரி ஒட்டுணி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி இன்ஃபெக்ட் ஆகிருக்கிற சமயத்தில் ஸோ ஒரு புது வகையான ஒரு லைஃப் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா கேலக்டர்ஸுக்கு இது மூலமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மூலமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பல மல்டிவர்ஸுக்கு ட்ராவல் பண்ணி உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியும் அப்படின்னு சில்வர் சர்ஃபர் அங்கே இந்த ஒரு விஷயத்தை அங்கே சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ அதே நேரத்தில் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பையனே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கடிக்க போகிறா. ஸ்பைடர்மேன் உள்ளே இருந்துட்டு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு அப்படியே பதறாரு. அந்த சமயத்தில் அங்கே யார் வரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேரிஜன். ஸோ அவளை எப்படியாவது காப்பாற்றணும்னு ஆரம்பத்திலே நினச்சிருப்பா அப்படி, ஆனால் அவரால் முடிஞ்சிருக்காரு. இப்போ அவள் என்னன்னா அப்படிங்கிறது யாருக்கு தெரியாமல் இருந்த சமயத்தில் இப்போ இவளுமே இன்ஃபெக்ட் ஆகி இப்படி ஸ்பைடர்மேன் முன்னாடி நிற்கும் பொழுது ஸ்பைடர்மேனுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது.
என்ன பேசுறது என்ன பண்றதுன்னே அவருக்கு அங்கே தெரியல. ரொம்பவே கவலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கே இருக்கிறாரு. ஸோ அங்கே அந்த பரபரப்பான கட்டத்தில் அந்த ஒரு விஷயம் அங்கே நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு வேற ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சேஞ்ச், அப்புறம் பக்கி, அப்புறம் அந்த விவியன் அந்த கேரக்டர் பார்த்தீங்களா அவளும் அங்கே தான் இருக்கிறா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸுமே அங்கே இருக்காங்க, சில சூப்பர் பவர் உள்ள ஆட்கள் வார்லாக் முதல் கொண்டுமே அங்கே தான் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஏதோ சத்தம் கேட்டது, யாரோ இந்த ஜோம்பிஸ் தான் வராங்க அப்படின்னு எச்சரிக்கை இருக்கிற சமயத்தில் அங்கே யார் வரா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வெலரியாவையும் ஃப்ராங்க்லினையும் தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் அங்கே வராரு. ப்ளீஸ் இவங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு அவர் அங்கே கெஞ்சாரு. ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க, கடிபட்டுருக்காங்க அப்படின்னு உதவ முன் வர மாட்டேங்கிறாங்க. டாக்டர் செஞ்சுமே என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அங்கே இருந்தால் வார்லாக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறப்ப அந்த வார்லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான டெக் ஆர்கானிசம், அந்த ஒரு மேட்டரால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஹெல்ப் பண்ணார்னா என்னால் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கே நம்ம ஸ்பைடர்மேன் எம்ஜேவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஷூ வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பையனையே வந்து கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடிக்கிறான். ஆனால் இவங்க நினச்ச மாதிரி அங்கே நடக்கல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினுடைய பாடியே வேறு மாதிரி இருக்குது. அந்த வார்லாக்குடைய அந்த ஒரு டெக் ஆர்கனைசம் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு ஹியூமனாய்டு பாடி மாதிரியே அது அங்கே இல்லை. அது அந்த ஃப்ராங்க்லினுக்கும் சரி அங்கே இருந்து எல்லாத்துக்குமே சரி ஒரு வகையான ஆச்சரியமாக இருக்குது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்பைடர்மேனுக்கு அது என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஸோ இப்படி ஃப்ராங்க்லினுடைய உடம்பு அந்த ஒரு டெக் ஆர்கானிசத்தினால இருக்கிறதுனால ஸோ அந்த ஃப்ராங்க்லின் அங்கே பாதிக்கப்படலை. இது என்ன, இது என்ன விஷயம் அப்படின்னு ஃப்ராங்க்லின் கேட்கும் பொழுது ஸ்பைடர்மேன் அங்கே உண்மை அங்கே வெளியே சொல்ல ஆரம்பிக்கிற. அப்படி இவங்க மாட்டிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி வெளியில் வந்துடுறாங்க. அவங்களுடைய கவனம் திசை திருப்பி இருந்த சமயத்தில் அது எப்படி வந்து பாருங்க ஓப்பன் ஆயிருது. ஸோ நம்ம பீட்டர் அங்கே சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிற. அப்படி இந்த ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இறந்துட்டானாமா, இவன் வந்து மரணத்திலிருந்து திரும்பி வந்தான் அப்படிங்கிறத சொல்கிறா. அப்படி ஸோ உன்னை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறதுக்காக அந்த வார்லாக் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த ஒரு டெக் ஆர்கானிசம் மாதிரியே ஒரு பாடியை வந்து ரெடி பண்ணா. அப்படி ஸோ அதிலிருந்து இறந்து போனால் உன்னுடைய அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் இந்த ஒரு டெக் ஆர்கானிக் பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கு. அப்படி அது மூலமாக தான் நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உயிரோடு இருக்கு. அதனால தான் உனக்கு வயசு ஆகிறதுல உன்னுடைய பவருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற அந்த தெளிவான விளக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் அங்கே கொடுக்குற. அப்படி ஸோ இவர் இது இங்கே சொல்லி முடித்தோடனே அங்கே இருந்தால் மற்ற ஜோம்பிஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இவங்களை தாக்கிறதுக்கு வேகமாக வராங்க. இப்படி ஒரு திடீர் ஒரு அதிர்ச்சியை வந்து அவங்களால அங்கே தாங்கிக்க முடியல. ஸோ எல்லாருமே அங்கே தாக்க வராங்க. ஒரு பெரிய சண்டையாக அங்கே நடக்குது. ஸோ அங்கே இருந்த பசங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க இவங்க நம்ம அப்பா அம்மா கிடையாது, இன்ஃபெக்ட் ஆகி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு யோசிக்காமல் அவங்களே ஒரு மாதிரி இவங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிளேடுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டையை அங்கே போட ஆரம்பிக்கிற. அப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தாக்கிட்டு இருக்கிற. அப்படி அப்போ அந்த பூனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூனை இவங்க கூடியே தான் இருக்கும். அந்த பூனை அப்படியே அங்கே போயிட்டு இருக்கும்போது தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிடும் போல இருக்குது. அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சில பேர் மாடிட்டு இருந்தவங்களாம் ரிலீஸ் ஆகி வெளியில் வராங்க. அவங்க வேறு யாரும் கிடையாது, அந்த விவியன் டீமோட சேர்ந்த அந்த ஒரு நபர்கள் தான் இந்த சமயத்தில் அப்படியே மாட்டிக்குவாங்க போல இருக்கு. இப்போ அவங்க இங்கே இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து இப்போ ரிலீஸ் ஆகி இப்போ இவங்களுமே அவங்க கூட சேர்ந்து ஒரு மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேனோ ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் டேமேஜ் எல்லாம் பண்ணாலுமே அது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ரீப்ரோக்ராமிங் மாதிரி பண்ணிக்கிட்டு அவங்கள எப்படியாவது அங்கே இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ரோபோட் மேலே ஏறி பறக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு மாதிரி வெளியிலையும் வந்துடுறாங்க. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் என்னதான் எம்ஜேவை பார்த்து ஒரு மாதிரி கவலைப்படுற. அப்படி என்னதான் பாதிக்கப்பட்டுட்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் கவலையோடு வந்து பார்த்தீங்கன்னா அவருமே ஒரு மாதிரி திரும்பிடுற. அப்படி எல்லாருமே ஒரு மாதிரி வெளியில் வர்றாங்க. இருந்தாலுமே அவங்கள துரத்திட்டு மற்ற எல்லாருமே வரும்பொழுது அந்த நேனோங்கிற ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா தன்னால் முடிஞ்ச ஒரு உதவியை கடைசி நேரத்தில் பண்ணுது. ஸோ அந்த நேனோடைய ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா கைகள் அப்படி வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடுது. அதில் தான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ அதோடைய மொத்த பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாதிரி தாக்கி பெரிய பிளாஸ்ட் மாதிரி அங்கே நடக்குது. அதில் அந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேமேஜ் ஆகி பாதிக்கப்பட்டது. இதுக்கு மேலே அதனால் எதுவும் பண்ண முடியாது. இதை பார்த்தா ஃப்ராங்க்லினுமே பயங்கரமாக ஒரு கஷ்டமாயிருது, கவலையாயிருது. இப்போ அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கீழே லேண்ட் ஆன சமயத்தில் ஸோ அந்த இடத்தையே ஒட்டு மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறா அந்த வெலரி. அந்த சமயத்தில் சில்வர் சர்ஃபர் அதை தடுக்க வரா. ஸோ இதை பார்த்து கோபமடைஞ்ச நம்ம ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெக் ஆர்கானிசம் வந்து இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பவர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சர்ஃபரை ஒரு மாதிரி அடிக்கிறான். அந்த லேடி யூஸ் பண்ண அந்த ஒரு ஸ்வாடுமே அங்கே இருக்குது. அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு தாக்குதலை அந்த பையன் வந்து கோவத்தில் இந்த மாதிரி என்னோடய அப்பாவுக்காக என்னோடய அம்மாவுக்காக இந்த நேனோங்கிற ரோபோட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழிவாங்கிற விதமாக பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனு அங்கே தாக்குதல் நடத்துகிறான். ஸோ கடைசியில் எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சர்ஃபரை ஒரு மாதிரி சமாளிச்சிட்டாலுமே மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி ஒட்டு மொத்தமாக தாக்க வரும்பொழுது ஃபோர்ஜோடைய ஒரு கை மாதிரியான ஒரு வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளடியாக ஆரம்பத்துலேருந்தே வச்சிருப்பா. அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவள் அது ஒரு வகையான மியூட்டனுடைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் அந்த பவரை ஓங்கி இது பண்ணும் பொழுது பெரிய ஒரு பிளாஸ்ட் மாதிரி அங்கே நடக்குது. அந்த ஒட்டுமொத்த எல்லாருமே அங்கே பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் கெலக்டஸுடைய அந்த உருவம் ஒட்டுமொத்தமாக அப்படியே விடுச்சு சேர்ந்துருது. அது மூலமாக எல்லாருமே ஒரு மாதிரி இறந்துடுறாங்க. இது மூலமாக
எல்லாத்தையும் ரொம்ப அழிச்சிடறாங்க அப்படின்னு சொன்னால் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா யார் இதுக்கு மேலே இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு வழியாக அந்த பிரச்சனைகள் அங்கே ஒரு மாதிரி முடிவுக்கு வந்துடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டுறாங்க. ஸோ அங்கே உயிர் பழச்சவங்க இப்போ லோகன் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே கடைசி நேரத்தில் ஒரு மாதிரி எப்படியோ தப்பிச்சிடுறாரு, இப்போ அவருமே அங்கே தான் இருக்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஒரு மாதிரி இருக்கிறாங்க. இந்த உலகத்திலே பெருசாக யாரும் இருக்கிற மாதிரி காட்டல, இவங்க தான் ஒரு மாதிரி உயிர் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்கே பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லினுக்கு பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்கு அப்படி. அப்புறம் அந்த விவியன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெலரியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேனோ ரோபோட்டை திரும்ப நம்மளால் உருவாக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லினுக்கு ரொம்ப ஒரு கவலை, ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேனோ ரோபோட் இருந்ததுனால அதே மாதிரி இவங்க உருவாக்கினா கூட திரும்ப வருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மாதிரி பயிற்சி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் உள்ள நோக்கி ஒரு மாதிரி போறாரு, மேலே அப்படியே போறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா நம்ம சில்வர் சர்ஃபருடைய தலை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, ஒரு மாதிரி பேசவும் செய்யுது. ஸோ இந்த ஃப்ராங்க்லின் தான் ஒரு மாதிரி அந்த சில்வர் சர்ஃபரை தாக்கிருப்பா அப்படி. இருந்தாலுமே அவருடைய அந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ இங்கே ஃப்ராங்க்லின் ஒரு விஷயத்த சொல்றா அப்படி, ஒரு குஞ்சு வந்து பொறிக்கினா அதுக்கு கண்டிப்பா தாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணமா இருக்க முடியும், ஒரு குயின்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது இந்த பூமி ஒரு மாதிரி குறிப்பிடுறாங்க. அப்போ அந்த குயின் எங்கே இருக்குது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எர்த்து இசட்டை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜோம்பிஸ்க்கான எர்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஜோம்பி வந்து இருக்குது அப்படி, அது வேறு யாரும் இல்லை சென்ட்ரி தான். ஸோ அந்த சென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பூமியை நோக்கி வர்ற மாதிரி அந்த கதையில் ஒரு மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராங்க்லினுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ சென்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு இடத்துல இருந்து இங்கே இந்த ஒரு இடத்துக்கு வர்ற மாதிரி காட்டப்படுது. ஸோ அந்த ஒரு ஜோம்பிஸ் இடத்துலேருந்து இங்கே வர மாதிரி காட்டப்படுது. ஸோ இந்த பிரச்சனை இன்னும் முடியல அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அந்த கதையை மொத்தமாக இங்கே முடிக்கிறான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்வல் ஜோம்பிஸ் ரிசரக்ஷன் அப்படிங்கிற அந்த கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜோம்பிஸ் சார்ந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மார்வல் கதைகள் எப்படி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு பதிவில் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.